இன்னைக்கு கார்லிக் மஷ்ரூம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம மஷ்ரூமில் வந்து மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, மஷ்ரூம் கிரேவி, மஷ்ரூம் பிரியாணி இதெல்லாம் பண்ணியிருப்போம்ல. ஆனால் இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. இதோடைய டேஸ்ட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் சைடிஷாக வச்சும் சாப்பிட்லாம், இல்லைனா வந்து ஸ்டார்டராக கூட சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை ஸ்நாக்ஸ் எப்போயாவது சாப்பிட்ணும்னு தோணுதுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. டீஸ்பூனில் சேர்க்குறீங்கன்னா 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நசுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பூண்டை தோல் உரிச்சிட்டு இது போல் நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லேசாக இந்த பூண்டோட கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து கழுவி நல்லா சுத்தப்படுத்தி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் சேர்த்துடணும். மஷ்ரூமை முழுமையாக கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி அந்த காம்பு பகுதியை மட்டும் நீக்கிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கட் பண்ணி சேர்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பொதுவாக இந்த ரெசிபியில் இந்த மாதிரி முழு மஷ்ரூம் தான் சேர்த்து செய்வோம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஸ்டார்டிங்கில் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து மஷ்ரூம் வேகும்போது நல்லா சுருங்கி வந்துடும், அதனால் நம்ம அதிகமாக உப்பு சேர்த்துடக்கூடாது. அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்க மஷ்ரூமோட அளவு வந்து 200 கிராம் அளவு இருக்கும். இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் காரத்தை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் இந்த மஷ்ரூமில் எல்லா இடத்துலையும் படணும், அந்த மாதிரி பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், மஷ்ரூமே நல்லா தண்ணி விட்டு வரும். இடையிடையில் மட்டும் இது போல் கலந்து விட்டுக்கோங்க. முழுமையாக ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மஷ்ரூம் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள், அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ மஷ்ரூம் வந்து முழுமையாக தயாராகிருச்சு, நல்லா வெந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இதே மெத்தடில் மஷ்ரூமை வந்து தயார் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்லிக் மஷ்ரூம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.